கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் நெல்லியம்பதி தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை மணி என்பவரது வீட்டின் முன்பு வந்து நின்றது. இதனை கண்ட மணியின் வளர்ப்பு நாய் யானையை பார்த்து குறைத்து அதனை விரட்டியது. எஜமானரை பாதுகாக்க யானையுடன் வாய் சண்டையிட்ட நாயின் வீடியோ இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 64 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் நடந்த இந்த கொடியேற்ற விழாவில் 300 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 41 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. 170 மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளியில் காய்ச்சல் சளி பாதிப்புடன் இருந்த 72 மாணவர்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் நேற்று 12 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 19 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அந்த பள்ளி வளாகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வசிக்கும் பணிகள் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.